ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆஸ்க் ஜான்சி சுவேனா மஜ்ஹர். நிறைய பேர் வந்து பேரண்டிங் டிப்ஸ் கேட்டிருந்தாங்க. ஏன்னா என் பொண்ணு வந்து டிகிரியும் முடித்து முழு குரானையும் மனனம் பண்ண ஒரு ஹாஃபில், அதே மாதிரி பையன் வந்து 17 வயசுலேயே அவன் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் வரைக்கும் போயிட்டான். ஸோ பேரண்டிங் டிப்ஸ் பற்றி நான் தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜேர்னியும் தனித்தனியாக சொல்லுங்கள், எப்படி வந்து அவங்களால வந்து இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி சிலர் கேட்டுக்கிட்டாங்க. அதனால் இந்த வீடியோ நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பொண்ணு வந்து எப்படி வந்து டிகிரியும் முடித்து ஃபுல் குரானை மெமரைஸ் பண்ணி ஹாஃபிலானா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அவள் முடித்து 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. 3 இயர்ஸாக நான் இதை சொல்லணும்னு நினைக்கல, ஏன்னா வந்து இதை ஒரு பெருமைக்குரிய விஷயமாக நான் நினைக்கல. இப்போ நிறைய பேர் கேட்டுட்டதுனால ஒரு இன்ஸ்பிரேஷனுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். புகழுக்குரியவன் இறைவன் மட்டும்தான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து என்னுடைய பொண்ணு குரானை முழுசாக மனனம் பண்ணதை பற்றி வர்றதுனால நிறைய இஸ்லாமிக் டேர்ம்ஸ் வரும். ஸோ நான் முஸ்லீம்ஸ் வேண்டாட்டினா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். எங்கள் பொண்ணுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு குட்டி பாப்பா ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக வந்து அவ ஹாஃபில் ஆனதுக்கு முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன், அதாவது ஒரு தூண்டுகோலாக இருந்தது என்னுடைய அம்மாவும் அப்பாவும். அப்பாவுக்கு வந்து என்னோடய தம்பியாக ஹாஃபில் ஆக்கணும்னு ரொம்ப ஆசை, சின்ன வயசுலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பார். அது நடக்கலை. அதனால் வந்து அதை வந்து என் குழந்தைங்கள்ட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். எஸ்பெஷலி என் பொண்ணு வந்து ரொம்ப வந்து பாட்டி வீட்டில் அட்டாச்மெண்ட். அவள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஆனுவல் எக்ஸாம் ஹாலிடேஸ் அப்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மதரசாவுக்கு போய் படிக்கிறாங்க, நானும் போகிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டா. பெரிய குளத்தில் ஒரு மதரசா, அதில் வந்து ஒரு 40 டேஸ் கோர்ஸ் வந்து நாங்கள் கொண்டு போய் விட்டுட்டோம். பொண்ணு பிறந்ததுலேருந்து முத முதன்னு அவளை வந்து அவ்வளோ லாங்காக பிரிஞ்சிருந்தது அதுதான் ஃபஸ்ட்டு டைம். அவளுக்கு ஒரு 13 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். 40 நாள் வந்து அங்கே விட்டுருக்கும் போது என்ன அவங்க சொல்லித்தருவாங்க, பேசிக்காக தான் சொல்லித்தருவாங்க எப்படி வந்து இஸ்லாமிக் வழிமுறைப்படி ஒரு பெண் வாழணும், அதே மாதிரி அவங்க எப்படி வந்து மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு அம்மா அப்பாவுக்கு வந்து கண்ணியம் கொடுக்கணும், எந்த அளவுக்கு இந்த மனிதத்து மேலே வந்து அவங்க வந்து ஒரு மதிப்போடு நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக்கான ஒரு இது தான் வந்து அவங்க சொல்லித்தருவாங்க அங்கே. இருந்தாலும் அந்த பிரிவு, அந்த ஒரு 40 நாள் வீட்டை விட்டு பிரிஞ்சு அவங்க வந்து ஒரு குருகுலம் மாதிரி கற்றுக்கும் போது அவங்களுடைய மனசில் வந்து நிறைய மாற்றங்கள் வருது. அதிலிருந்தே அவளுக்கு வந்து ஆசை தான், தீனுடைய கல்வியை கற்றுக்கணும்னு ஆசை. அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் போனால், 9th ஸ்டாண்டர்ட் லீவில் வந்து எப்போவுமே வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும், 10th ஸ்பெஷல் கிளாஸ். அதனால் வந்து அப்போ வந்து அதிகமாக லீவு கிடைக்காது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ 9th ஹாலிடேயில் அவள் எதுவுமே வந்து பண்ண முடியல. அவனால் 10th முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஹாலிடே டைமில் ஒரு கோர்ஸ் வந்து சத்தியமங்கலத்தில் இதே மாதிரி ஒரு மதரசாவில் கொண்டு போய் விட்டோம். ஆனால் என்ன தான் நாங்கள் மதரசாவில் கொண்டு போய் விட்டாலும் பிறந்ததில் இருந்தே அவளுக்கு வந்து எது தப்பு எது சரி அப்படின்னு சொல்லி கொடுத்தே தான் நாங்கள் வளர்த்துனோம் இருந்தோம். எங்கள் வீட்டில் வந்து டிவி கிடையாது, டிவி பார்க்குற வேலையும் கிடையாது. அவங்களோட ஃபுல் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது செய்கிறது, படிப்பு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஓய்வு இப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஃபுல் டைம் போகும். அப்போ வந்து அவங்களுடைய தேடல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கவனம் வந்து பல விஷயங்களில் வந்து தேடல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து இவளுக்கு வந்து உடைய தேடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீனுடைய தேடலாக இருந்தது அந்த நேரத்தில். பொதுவாகவே வந்து எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மதரசா போய் தான் வந்து தீனை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை கிடையாது. எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து ஷரியத் படி தான் வளர்த்துனாங்க, நாங்களும் பிள்ளைங்களை வந்து அந்த மாதிரி தான் வளர்த்துனோம். சின்ன வயசுலேருந்தே அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, எது நல்லது எது கெட்டது, எது ஷிர்க்கு எது ஷிர்க்கு இல்லை, எது ஹக்கு எது பாத்தில் அப்படின்னு சொல்லி கொடுத்தே தான் என் பிள்ளைங்களை நாங்கள் வளர்த்துனோம். இருந்தாலும் அவளுக்கு வந்து ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சதுனால மதரசாவுக்கு அனுப்பி இன்னும் கொஞ்சம் அவளுடைய இதை வந்து மேம்படுத்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அப்புறம் மதரசா போயிட்டு வந்துட்டு அவளுக்கு வந்து அதில் ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு, தீனுடைய கல்வி கற்றுக்கணும்னு ஆர்வம் வந்துருச்சு. தீனுடைய கல்வி கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, இல்லை நான் +1 +2 தான் போகணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மாதிரி நேரத்தில் என்ன நடந்ததுன்னா, அவள் 10th வரைக்கும் கான்வென்ட்டில் தான் படித்தா. கான்வென்ட்டில் படிக்கும்போது அவள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணதில் இருந்தே லொகருடைய தொழுகை ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமில் தொழுதுக்குவா. 10th வர்ற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை கான்வென்ட்டில். அப்போ வந்து அவங்களுடைய நிர்வாகம் மாறிச்சு, தொழுகருக்கு தடை போட்டுட்டாங்க. லுகர் வந்து தொழுகக்கூடாது, எங்கள் பிரமிசஸ்குள்ளே தொழுகக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டுட்டாங்க. அவள் வந்து எங்கள்கிட்ட அழுதா. அழுததுமே நான் சொன்னேன், சரி நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு மேனேஜ்மெண்ட்டில் போய் பேசினேன். அவங்க ஒத்துக்கல, நான் டிஓ ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டேன். அங்கே போயிட்டு தொழுகைக்கு பர்மிஷன் வாங்கி தரணும்னு சொல்லி அங்கேருந்து கால் பண்ணி எல்லாம் பேசும்போது கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் ப்ரமிசஸ், அதாவது எங்கள் இடத்துக்குள்ளார தொழுகருக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம், நீங்கள் வேணால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் தொழுகை வச்சு கூட்டிகிட்டு வாங்க லொகுர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது டைமிங் வந்து ஒத்து வராது அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணோன்னா, லஞ்ச் டைம் போய் ஸ்கூலில் போயிட்டு
அவளை கூட்டிட்டு வந்து அவங்க கேம்பஸ் விட்டு வெளியே வந்து ரோட்டில் ரோட்டுடைய ஒரு ஓரத்தில் மரத்துக்கடியில் தொழுக வச்சுட்டு திரும்ப வந்து உள்ளே அனுப்பிடுவோம். ஏன்னா அவள் தனியாக வெளியே வந்தால் விட மாட்டாங்க, பேரண்ட்ஸ் போனால் தான் வாட்ச்மேன் வெளியே விடுவாங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 days நாங்கள் பண்ணணும். நாங்கள் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வேணும் வேணும்ட்டே தான் பண்ணோம். ஏன்னா அப்போ நிர்வாகம் வந்து அனுமதி கொடுத்துருவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். அதே மாதிரி நிர்வாகம் அனுமதி கொடுத்துருச்சு. ஏன்னா வெளியே தொழுகும்போது 4 பேர் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க, பப்ளிக் வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், இது பிரச்சனையாகும். அதனால் ஒரு 3-4 நாள் இந்த மாதிரி அவள் பண்ணினான். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானுடைய மாதம் வேற. அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க, சரி என்னமோ பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் 10th முடிச்சதையுமே அவள் வந்து கான்வென்ட்டுக்கு போகிறதுக்கு விருப்பப்படலை. கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல், அது வந்து ஒரு இஸ்லாமிக் அல்லமின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிக் இது தான், அதில் வந்து நாங்கள் சேர்த்துனோம் +1 +2. அப்போ வந்து அப்பா அம்மா வீட்டுக்கு பக்கம் அந்த ஸ்கூல், அதனால் அதிகமாக அப்பா அம்மா வீட்டுக்கு வர்றது அவங்களோட ரொம்ப, எங்கள் அப்பா அம்மா கூட அவளுக்கு வந்து இன்ட்ராக்ஷன் அதிகமாக இன்னும் வந்து நம்ம வந்து இஸ்லாமிக் இதில் வந்து கொஞ்சம் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் இருந்தது. இருந்தாலும் 2 இயர்ஸ் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலேஜ் தான் நான் சேர்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவளுக்கு வந்து என்னை மாதிரி லிட்ரேச்சரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கனால அதே மாதிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் 10th வந்து இங்கிலீஷில் வந்து மார்க் எதிர்பார்த்த மார்க் வரல, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால் எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசை தேத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அவள் ஃப்ரெண்டெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பிஎஸ்சி ஐடி போய் ஜாயின் பண்ணிட்டா. அது ஒரு கேர்ள்ஸ் காலேஜ், விமன்ஸ் காலேஜ் தான். அப்போ காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர். அப்புறம் செகண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து குரான் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தாட் வந்து மனசுக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியாமல் நானும் இவளும் சேர்ந்து, சரி அவளுக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நானும் சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணோம். ஒரு 2-3 சூறா மனப்பாடம் பண்ணோம். அப்புறம் எங்கள் அப்பா சொன்னார், இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது, முதல்ல உங்களுடைய உச்சரிப்பை சரி பண்ணிக்கோங்க, உங்களுடைய தஜ்வீதை வந்து சரி பண்ணிக்கோங்க, உச்சரிப்பு கரெக்டாக இருந்தால் தான் அர்த்தம் வந்து மாறாமல் வரும், தஜ்வீது தெரியாமல் மனப்பாடம் பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். சரி எங்கே போய் தஜ்வீது கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு குட்டி மதரசா இருக்குது, ஒரு 1/2 day வந்து நடக்குது. அங்கே போயிட்டு அங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒஸ்தாது பெண்கிட்ட நான் பேசினேன். பேசினோன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நீங்கள் வந்து ஆஃப்டர் மக்ரிப் எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு நான் தஜ்வீது சொல்லித்தரேன் அப்படின்னாங்க. அது எங்கள் வீட்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்போ வந்து நானும் பொண்ணும் ஆக்சுவலாக வந்து என் பொண்ணுக்கு கம்பெனி கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகவே நானும் வந்து போனேன். ரெண்டு பேருமே போய் தஜ்வீது கற்றுக்கிட்டோம். ஒரு 2 மாதம் வந்து உச்சரிப்பு எல்லாமே சரி பண்ணிக்கிட்டோம். அந்த மகரிஜ் எங்கேருந்து வரணும், த்ராட்லேருந்து வர்ற வேர்டு இது, மூக்கிலேருந்து வர்ற வேர்டு இது, எதை வந்து அழுத்தம் கொடுக்கணும் எது அழுத்தம் கொடுக்கக்கூடாது, இது எல்லாமே அவங்க வந்து கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து மெமரைஸ் பண்ணுறக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து இவளுக்கு, அதாவது இவளுக்கு கம்பெனி கொடுக்கணுங்கிறக்காக நானும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் அப்போவே வந்து எனக்கு வந்து ஏஜ் வந்து ஒரு 37-38 இருந்தது, இப்போ எனக்கு 45. ஸோ அப்போவே வந்து அந்த ஏஜில் வந்து எனக்கு அந்தளவுக்கு மெமரி பவர் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஜூஸ் வந்து இவ கூட சேர்ந்து நானும் பண்ணினேன். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஒரு 1.5 ஜூஸ் கிட்டே பண்ணினேன். அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியல. அந்த நேரமாக எந்திரிச்சு காலையில் 4 மணிக்கு தகுஜத்து நேரம் எந்திரிச்சு மெமரைஸ் பண்ணால் தான் நல்லா மைண்டில் இதாகும். அது என்னால் கண்டினியூவாக முடியாததுனால நான் வந்து அதை குவிட் பண்ணிட்டேன். அப்படியே வந்து அவள் கண்டினியூ பண்ணிக்கிட்டான். அப்போ வந்து அவள் காலேஜ் கிட்டத்தட்ட 3rd year வந்துட்டான். வரும்போது தான் ரெகுலராக மெமரைஸ் பண்ணுறதுக்கு அது ஸ்டார்ட் பண்ணால். ரொம்பலாம் வந்து அதிகமாகலாம் பண்ண முடியாது, ஏன்னா காலேஜ் இருக்குது, கூடவே கொஞ்சம் தான். அப்போ வந்து அவள் என்ன பண்ணுவான்னா, காலேஜுக்கு கொண்டு போகிற மாதிரி எனக்கு குரான் வாங்கி கொடுங்க, சிங்கிள் ஜூஸ் குரான் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டால். அப்போ எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ சைஸ் தான் இருக்கும், பேக்கெட் மாதிரி இருக்கும், ஒரு ஜூஸ் அந்த மாதிரி 30 ஜூஸ் வந்து ஒரு சின்ன கிட் பேக் மாதிரி இருக்கும். அந்த கிட் பேக்கில் போட்டு ஒரு பட்டன் பூட்டிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே அழகாக இவ்வளோ பெருசில் ஒரு குரான் முடிஞ்சிடும். ஆனால் வந்து ஒரு ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா கை அகலம் தான் இருக்கும், பாக்கெட் நோட் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சிங்கிள் ஜூஸாக வந்து அவர் பாக்கெட்டாக வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணோன்னா, நாங்கள் மொபைலில் வந்து நிறைய மெமரைசேஷனுக்காக நிறைய ஆப்ஸ் இருக்குது, உரான் வந்து கரெக்டாக அது ப்ளே பண்ணி ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நெட்டில் போயிட்டு கண்டுபிடிச்சி மீனிங்கோடு வர்றது எல்லாமே இருக்குது. மீனிங்கோடு 1 time கேட்டுட்டு அதுக்கப்புறமா மெமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து அவள் மொபைலில் ஒரு சினிமா பாட்டு கூட வச்சுருக்க மாட்டாள். அவளுக்கு என்ன அப்படின்னா, மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, அப்படி பாட்டெல்லாம் வச்சுருந்தா நம்மளுக்கு மனப்பாடு ஆகாது அப்படின்னு அவளுக்கே ஒரு தாட். அந்த மாதிரி எதுவுமே வந்து சினிமா ரிலேட்டடெல்லாம் எதுவுமே எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே இருக்காது. அதே மாதிரி தான் அவளும் வந்து ஃபாலோ பண்ணான். இதில் ஒரு குறிப்பிட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, எதுவுமே நான் என் பிள்ளைங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை, பையனையும் ஃபோர்ஸ் பண்ணல, பிள்ளையும் ஃபோர்ஸ் பண்ணல, அவங்களா தேர்ந்தெடுத்து அவங்களா மேலே வந்தாங்க. அதனால தான் அவங்களால வந்து முடிக்க முடிஞ்சுது. நம்ம ஃபோர்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வற்புறுத்தலுக்காக செய்கிறவங்க வந்து கண்டினியூவாக வந்து செய்ய மாட்டாங்க. அதனால் வந்து நான் அவளாக எல்லாமே பண்ணுவாள்,
அப்பவே வந்து காலேஜ் போகும்போது அவளுடைய பேக்ல வந்து குரான் கட்டாயம் இருக்கும், ஏதோ ஒரு ஜூஸ் வந்து அவள் மெமரைஸ் பண்ற ஜூஸ் கட்டாயம் இருக்கும். லஞ்ச் டைம்ல வந்து அதை எடுத்து ஃப்ரீ டைம்ல எல்லாம் எடுத்து எடுத்து அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பா, அதை வந்து பை ஹார்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ பார்த்தீங்கன்னா அவள் காலேஜ் பேக்கை கொட்டி பார்த்தா குரான் இருக்கும், இந்த கவுண்டிங் பண்ணுவாங்கல்ல இப்படி வச்சு கவுண்ட் பண்ணுவாங்கல்ல எத்தனை டைம் அப்படி அந்த தஸ்பி மணி மாதிரி கவுண்டர் அது இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு சில இதெல்லாம் அவள் குரான் அவளுடைய காலேஜ் பேக்கில் கொஞ்சம் எக்ஸப்ஷனலாக சில ஐட்டம்ஸ் இருக்கும். அப்படி பிஎஸ்சி ஐடி படித்து முடிக்கிறதுக்குள்ள அவள் அந்த எண்டு இயர் எண்டு முடிக்கிறதுக்குள்ள என்னாச்சுன்னா ஆறு ஜூஸ் வந்து மெமரைஸ் பண்ணிட்டா. ஆறு ஜூஸ் மெமரைஸ் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஜூஸ் மெமரைஸ் பண்ணோம் நானும் அவளும் சேர்ந்து பண்ணது. அதுக்கப்புறம் 26லேருந்து வரலாம்னு நான் 26க்கு பண்ணேன். அவள் வந்து 26, 27, 28, 29, 30 வரைக்கும் அவள் பண்ணி முடிச்சிட்டா. ஸோ இந்த ஆறு ஜூஸ் வந்து மெமரைஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிஞ்சுது. எனக்கு ஒரு நியத் என்னன்னா இவன் முழுசாக குரான் முடிக்காமல் இவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஏன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழந்தை கமிட்மெண்ட் வேறு மாதிரி வந்துடும், ஃபுல்லாக வந்து மெமரைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்டு தான் இருந்தோம், ரொம்ப வந்து நாங்கள் அதுக்கு இது பண்ணல, குரானுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது பண்ணோம். இதில் ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஃபுல்லாக வந்து காலேஜ் முடிச்சுட்டு வர்றக்குள்ளேயே அவளுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்தது. கேம்பஸ் இன்டர்வியூவில் சும்மா வச்சுக்கும், அதாவது அவளுக்கு என்னென்னா நாளைக்கு நான் சொல்லிக்கலாம்ல எனக்கு வந்து வேலை கிடச்சிது என்னோடய தகுதி இதுதான் சொல்லிக்கலாம்லன்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணான். அட்டன் பண்ணும்போது அவளுக்கு வந்து ஜாப் கிடச்சிருச்சு. எந்த கம்பெனின்னு கேட்டிங்கன்னா இன்ஃபோசிஸில் ஜாப் கிடச்சிருச்சு. பிஎஸ்சி ஐடி தான், ஆனால் அவளுடைய ப்ராஜெக்ட் வந்து ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா லாமின். ஸோ அவனுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆனது அங்கே தான். அவனுடைய இதை வந்து நான் தனியாக வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், வீடியோ லென்த் ஆகிடும். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்காகவே அவளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதுனாங்க, மூணு பேர் செலக்ட் ஆனாங்க, அதில் இவ்வளோ ஒன்று இன்ஃபோசிஸ். எடுத்ததையுமே பிஎஸ்சி ஐடி அப்போ வந்து எடுத்ததையுமே அவளுக்கு வந்து 16,000 18,000 வந்து சேலரி ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஆஃபர் லெட்டரும் வந்துருச்சு. அவள் வந்து என்ன சொல்லிட்டா, ரிப்ளை பண்ணிட்டா நான் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறேன் அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டா. இப்போ எங்களுக்கு வந்து ஜாபுக்கு அனுப்புகிற எண்ணம் கிடையாது, மேல்கொண்டு இதை படிக்கணும்னு தான் நாங்களும் நினச்சோம். அவளும் அதே தாட்டில் தான் இருந்தா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஏதாவது ஒரு மதர்சாவில் கொண்டு போய் இவளை வந்து ஃபார்மலாக விடணும், ஏன்னா வந்து ஆறு ஜூஸ் மனப்பாடம் பண்ணியாச்சு. ஆனால் வீட்டிலேருந்து மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போக முடியாது, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு மதரசா அப்படின்னா அந்த என்வரான்மெண்ட் வந்து டோட்டலாக வந்து டெடிக்கேட்டட் என்வரான்மெண்ட்டாக இருக்கும், ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணுறதுக்கும் வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மதரசாவாக தேடணும், அது பக்கத்துலேயே இருக்கணும், நம்ம அடிக்கடி போய் பிள்ளை பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தேடணும். ஆனால் எங்களுக்கு வந்து ஹிஃப்ஸ் அதாவது குரானை மட்டும் மனப்பாடம் பண்ணி தர மாதிரியான ஒரு மதரசா எங்களுக்கு அமையலை. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் தர்பியத்துல் பனாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதரசா, அந்த மதரசாவில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹிஃப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை, ஆனால் உங்கள் பிள்ளைக்கு வந்து நாங்கள் கேர் எடுத்து சொல்லித்தரோம், வேணா வந்து மனப்பாடம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து கொண்டு போய் விட்டுட்டோம். ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து நாங்கள் ஈரோடு, எங்கள் வீட்டிலேருந்து சேலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பிள்ளைங்க படிக்கிற மதரசா, ஃபுட்டு எல்லாமே ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும். சொல்லப்போனால் இவ ஒன்று தான் வந்து காரில் வர புள்ள, மற்றவங்க எல்லாமே ரொம்ப வந்து சாதாரண லோயர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். ஆனால் எனக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் தான் வேணும்னு நான் நினச்சேன். காரணம் என்னென்னா நம்ம புள்ள வந்து ஹைஃபையாகவே வளரக்கூடாது, அவள் வந்து எளிமையாக கற்றுக்கிட்டானா எல்லா லைஃபுடைய சுச்சுவேஷன்லேயும் அடாப்ட் ஆகி போயிடுவான். அவள் லைஃப் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் வந்து பேசிக்லேருந்து வந்துட்டாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு உள்ள லைஃபுக்கு அடாப்ட் ஆகிக்கலாம். ஆனால் பெரிய அளவுலேயே நம்ம ஹைஃபையாகவே வளர்த்திட்டோம் அப்படின்னா பேசிக் லெவலுக்கு அடாப்ட் ஆக முடியாது. அதனால் இதையும் அவள் கற்றுக்கணும், வாழ்க்கைன்னா என்னான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காகவே நம்ம வந்து புவர் பீப்புள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான், அங்கே கொண்டு போய் வந்து அவளை வந்து மதரசாவில் சேர்த்து விட்டுட்டோம். அந்த மதரசாவை பொறுத்த வரைக்கும் மந்த்லி வந்து ஒரு ஃபீஸு, முடிஞ்சால் கட்டலாம் முடியலன்னா கட்ட வேணாம். ஆனால் அந்த ஃபீஸுமே வந்து கம்மியாக தான் இருக்கும் ஃபுட்டுக்காக. ஆனால் நம்ம என்ன யோசிப்போன்னா நம்ம சாப்பாடு நம்ம சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுவோம் அந்த ஃபீஸை வந்து நாங்கள் வந்து கொடுத்துருவோம், அரிசி மூட்டை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த மதரசாவுக்கு நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து டொனேட் பண்ணிடுவோம் எவ்ரி மந்த். ஏன்னா நம்ம புள்ள சாப்பிட்றது வந்து இன்னொருத்தர் கொடுக்கக்கூடிய அந்த சதக்காவுடைய ஜக்காத்துடைய பணத்தில் சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் சும்மா நான் கொடுத்துருவோம் அந்த மாதிரி அந்த ஃபீஸ்க்கு மேலே நாங்கள் அந்த மதரசாக்கு ஏதாவது கொடுத்துட்டு அவ்வளோ கொண்டு போய் விட்டுட்டோம். அந்த மாதிரி அவள் வந்து படிக்கும்போது கொஞ்சம் சிரமப்பட்டா அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஓதருக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருந்தது, அதில் அந்த பாத்திரங்கள்லாம் வச்சுருப்பாங்க மதரசாவுடைய பாத்திரம், அந்த ரூமில் வந்து தனியாக போயிட்டு நீ உட்காந்து மெமரைஸ் பண்ணிக்கோ, நைட்டு படுக்கும்போது எல்லாரு கூட ஒன்றா வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒரு இது வந்து ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. அவளும் வந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தா. ஒரு 1 இயர் வந்து அந்த மதர்சாவில் இருந்தா. அந்த 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது, எனக்கு ரொம்ப டச்சிங்காக, எனக்கு ரொம்ப மனசுக்கு உட்டு அகலாத ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு சம்பவம். என்னென்னா
புள்ள வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பா. எங்கள் பொண்ணு வந்து நல்லா ஃபேரு நல்லா இருப்பா, ஆனால் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பா. அவள் அதனால் டாக்டர் ரொம்ப வீக்காக இருக்கா, கொஞ்சம் நட்ஸ்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, கொஞ்சம் சத்தாக சாப்பிட்டுமே, மதர்ஸா ஃபுட்டும் ரொம்ப வந்து சிம்பிள் ஃபுட்டு, அரைகுறையாக சாப்பிடுவா. அதனால் வந்து பாதாம் பருப்பை வாங்கி கொடுத்துருந்தோம். அவள் வந்து அவளுடைய பெட்டியில் வச்சுட்டு நான் சொல்லியிருந்தேன், யாராவது பக்கத்தில் இருக்குந்தாங்கன்னா சாப்பிடும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணி சாப்பிட, தீந்தா கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவளும் வந்து சாப்பிடும்போது பக்கத்தில் யார் இருந்தால் ஷேர் பண்ணி சாப்பிடுவாள். திடீர்னு ஒரு நாள் என்னாச்சுன்னா பாதாம் பருப்பு மிஸ்ஸு டோட்டலாக, யாரோ பார்த்துட்டு எடுத்துட்டாங்க. பாவம், சின்ன பிள்ளைங்க தானே, யாரோ பார்த்துட்டு எடுத்துட்டாங்க. இது வந்து எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, ஃபோனில் பேசும்போதே எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அங்கேருந்து மதர்ஸாலேருந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கால் பண்ணி பேசுவாங்க. அப்புறம் நான் போகும்போது, நேரில் போகும்போது சொல்கிற, மம்மி பாதாம் பருப்பு வந்து மிஸ் ஆயிடுச்சு, நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு போங்க அப்படின்னா. ஏம்மா நீ ஃபோன்லேயே சொல்லியிருந்தீங்கன்னா வரும்போதே நான் வாங்கிட்டு வந்துடுவேன்லாம் கேட்டி. அதுக்கு அவள் சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது, என்னென்னா பாதாம் பருப்பு மிஸ் ஆயிடுச்சு மம்மி, ஆனால் அந்த பருப்பு வந்து அந்த பிள்ளை எடுக்கிறா அப்படின்னா அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சி ரொம்ப ஆசையில் எடுத்துட்டாங்க. மதர்ஸாவுக்கு ஓத வர்றது ஒழுக்கத்துக்காக, அதையும் மீறியும் தெரியாமல் அவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்க சின்ன பிள்ளைத்தனமாக எடுத்துட்டாங்க. அந்த பாதாம் பருப்பு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அந்த மதர்ஸாவுடைய உஸ்தாதுகிட்ட, நிர்வாகத்துக்கிட்ட சொன்னால் என்ன நடக்கும், அவங்க வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கேட்பாங்க. கூப்பிட்டு வச்சு கேட்கும்போது எல்லாருடைய பேக்கும் செக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பாதாம் பருப்பு சாப்பிட்ற விஷயம் அந்த மதர்ஸா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ வந்து, ஓ இவங்க பாதாமெல்லாம் சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஆளா அப்படின்னு நினச்சிட்டு அந்த பிள்ளைங்கள்லாம் என் கூட மிங்கிள் ஆகாமல் என்னை வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. இவங்க வந்து ஒரு வசதியான வீட்டு பிள்ளைன்னு நினச்சிட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு அது பிடிக்கல, அதனால் நான் நிர்வாகத்திட்ட சொல்லலை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பேகெல்லாம் செக் பண்ணி ரியலாக யார் எடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா அந்த பிள்ளைக்கு வந்து பப்ளிக்கில் ஷேம் ஆயிரும், என்னமோ சாப்பிட்ற விஷயம் தெரியாமல் எடுத்துருச்சு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் வாங்க முடியாது இல்லை, தாராளமாக வாங்க முடியும் அப்படிங்கிறப்போ நான் வந்து அதை பெருசு பண்ணாமல் விட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் மம்மி, நான் என்ன நினச்சேன்னா, எல்லாம் யார் இந்த பாதாம் பருப்பு எடுத்தாலும் சரி, அவங்களுக்கு இதை ஹலாலாக்கிரு, இதை வந்து அவங்களுக்கு வந்து நானே கொடுத்ததாக அவங்களுக்கு வந்து குற்றத்தை வந்து நீ பிடிக்காத அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவன்ட்டு தொழுது துவா செஞ்சிட்டேன். எனக்கு கண்ணு கலங்குது அப்படின்னு சொல்லி அவன் எங்கிட்ட சொன்னான். எனக்கு அவள் பாட கற்றுக் கொடுத்த மாதிரி, அது வந்து அந்த குரானுடைய மகிமை, அந்த குரான் வந்து அவளுக்கு கொடுத்த ஒரு ஆளா ஒரு குணம், எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. சொல்லி போட்டு அவள் சொன்ன, மாமே நாளைக்கு ஃபோன் பேசும்போது உஸ்தாது பக்கத்தில் இருக்காங்க, இந்த மாதிரி நான் விஷயத்த சொன்னேன்னா பாதாம் எப்படி அதுக்குள்ளே தீந்ததுன்னு நீங்கள் கேட்பீங்க வாங்கிட்டு வர சொன்னான், அப்போ வந்து நான் சொல்ல வேண்டி இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, நான் அப்போ வந்து அந்த உஸ்தாதுக்கு தெரிஞ்சு போயிடும், அதனால தான் நான் உங்களுக்கு ஃபோனில் சொல்லலை அப்படின்னா. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது, நம்ம வந்து பிள்ளைய பெக்கல, நம்ம ஒரு முத்தை தான் பெற்றிருக்கோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனால் நாங்கள் வந்து எப்போ போனாலுமே அங்கே 60 குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க, எப்போ நாங்கள் போனாலும் எது வாங்கிட்டு போனாலும் 60 குழந்தைங்களுக்கு சேர்த்து தான் வாங்கிட்டு போவோம், இவளுக்கு மட்டும் தனியாக எதுவுமே நாங்கள் வாங்கிட்டு போக மாட்டோம். ஒரு கேக் வாங்கினாலும் 60 துண்டு அங்கே உள்ள வஸ்தாதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 70-80 துண்டு, ஒரு ஜிலேபி வாங்கினாலும் அதே மாதிரி தான், ஒரு பிஸ்கெட் பாக்கெட் ஆளுக்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட், இப்படி எப்போ போனாலுமே நாங்கள் வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை போவோம், இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் போவோம். அப்படி போகும்போது எல்லாமே எல்லாருக்கும் வாங்கிட்டு தான் நாங்கள் போவோம். இருந்தாலுமே அந்த பிள்ளைங்க வந்து அவங்களுடைய சின்ன பிள்ளைங்க தானே பாவம், அந்த மாதிரி நடந்தது. 1 இயர் வந்து அங்கே ஓதுனா, 15 ஜூஸ் மனப்பாடமும் பண்ணிட்டா, என்ன அப்படின்னாக்கா அவளுக்கு அங்கே சாப்பாடு வந்து ஒத்துக்காமல் போய் அடிக்கடி லூஸ் மோஷன், அடிக்கடி வந்து வாமிட்டு, அந்த காரம் அந்த சாப்பாடெல்லாம் ஒத்துக்கவே இல்லை, ஹோம் சிக் வேற, ரொம்ப அவளால் அங்கே சர்வைவே பண்ண முடியல அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கொண்டு போய் விடும்போது என்னாச்சுன்னா, அவள் எங்கிட்ட சொன்னால், தீனுக்காக பிரிஞ்சிருக்கேன், அடிக்கடியெலாம் என்னை வந்து நீங்கள் பார்க்காதீங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் என் மேலே ரொம்ப வந்து இதாக இருக்கும், எனக்கும் வந்து விட்டுட்டு இருக்க முடியாது, எப்போயாவது ஒரு நாளைக்கு வந்தீங்கன்னா போதும்னு ஸ்டார்டிங்கில் சொன்னான். ஆனால் ஃபுட்டு ஒத்துக்காமல் போய் கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகி வயிறெல்லாம் எரிச்சல் வந்து, இதுக்கப்புறம் வந்து அவளுக்கும் வந்துடணும்னு ஒரு தாட்டு, எங்களுக்கும் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்துடணும் ஒரு தாட்டு, 15 ஜூஸ் மனப்பாட்டை பண்ணியிருந்தால் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம். ஈரோட்லேயும் ஒரு மதர்ஸா இருக்கு, அங்கேயும் விசாரித்து பார்த்தோம். விசாரித்து பார்த்துட்டு அந்த அப்போ நல்ல சம்மர் வேறு, அங்கே போய் அவள் பார்க்குறேன், மம்மி போய் பார்க்குறேன் அப்படின்னு போனால், இந்த ஆஸ்பெஸ்டாஸ் அங்கே ஃபுல்லாக சீட்டு, அந்த ஷீட்டுக்கு வந்து அவளுக்கு ஃபுல்லாக வேக்கூர் வந்துருச்சு. என்னடா நமக்கு வந்து ஒன்றுமே செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கும் போது தான் அப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு ஏற்பாடு பண்ணார். எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, ஒரு ப்ரைவேட்டாக நம்ம வந்து ஒரு ஹஜ்ரத் ஏற்பாடு பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈரோடு திருநார் காலனியில் சிராஜ் அப்படின்னு ஒரு ஹஜ்ரத் அவர், ஆலிம் ஆஃபீஸ் அவர், அவர் வந்து இஷாவுக்கு அப்புறம் வந்து கற்றுக் கொடுக்கறக்கு பொறுப்பேற்றுக்கிட்டார். நாங்கள் ஒரு ஹதியாக வந்து அவருடைய இதுக்காக கொடுத்துருவோம். டெய்லி
இப்போ வரும்போது என்ன ஆச்சுன்னா, எங்கள் வீட்டுக்கும் அந்த ஹஜ்ரத்துடைய வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் அதிகம், அம்மா வீட்டுக்குன்னா கொஞ்சம் பக்கம். அதனால நான் வந்து அப்பா வீட்லேயே வந்து ஒரு 2 இயர்ஸ் விட்டுட்டேன். இதுக்காகவே வந்து ஒரு 2 இயர்ஸ் அப்பா வீட்லேயே அப்பா அம்மா கூடயே விட்டுட்டேன். டெய்லி இரவு இஷாக்கு பிறகு அவர் வருவார், வந்துட்டு ஒரு 1 ஹவர் பாடம் கொடுத்துட்டு பாடம் வாங்கிட்டு போவார், அவ்வளோதான். கைடு தான் பண்ணாங்க. அவங்க வந்து ஸ்பூன் ஃபீடிங் பண்ணவோ அல்லது வந்து உட்காந்து நாள் பூரா சொல்லி கொடுக்குறதோ அதுவும் வந்து எதுவுமே வந்து அதெல்லாம் ஹிப்ஸில் இருக்காது. அவங்க வந்து கைட் தான் பண்ணுவாங்க, பாடம் கொடுப்பாங்க, பாடம் வாங்குவாங்க, உச்சரிப்பில் தப்பு இருந்தால் சொல்லி தருவாங்க, நாளைக்கு இது நீ ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி அவளை விட்டுட்டேன். அவள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு அவளுக்கு ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு மேல் கொண்டு. அவள் வந்து ஒரு 22 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது அவள் வந்து ஃபுல்லாக குரான் வந்து ஓதி முடிச்சிட்டா. குரானை பொறுத்த வரைக்கும் மனனம் பண்ணால் பத்தாது, தவுறு பண்ணணும்னு சொல்லுவாங்க. தவுறுனா வந்து ஃபுல்லாக, அதாவது திரும்ப 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 உருப்போட்டு தூக்கத்தில் எழுந்திரிச்சா கூட மறக்காத அளவுக்கு, ரெஃபர் பண்ணாமலே சொன்னால் மறக்காத அளவுக்கு வந்து தவுறு பண்ணும் அப்படிம்பாங்க. ஆனால் தவுறு பண்ணுறதுக்கு அவகாசம் வரல. கரெக்டாக அவள் வந்து குரான் வந்து முடிச்சு கத்தம் பண்ணுறா. அன்னைக்கு தான் அவளுக்கு வந்து நிச்சயதார்த்தம். அவளுக்கு நிச்சயதார்த்தம், மாப்பிள்ளை வீடெல்லாம் வந்திருக்காங்க. நாங்கள் அதுக்குன்னு பிளான் பண்ணலை. ஆனால் என்னுடைய நீயத் வந்து பக்காவாக இருந்தது. இவள் வந்து ஹாஃபீல் ஆகாமல் இவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய நீயத் பக்காவாக இருந்தது. கரெக்டாக அவளுக்கு ஒரு ஜூஸ் இருக்கும்போது தான் அவளை வந்து பெண்ணு கேட்டு வந்தாங்க, நல்ல இடமா அமைஞ்சுது. அதே மாதிரி அதுக்குள்ளே ஒரு நிச்சயம் தேதி குறிக்கிறதுக்குள்ளே அவள் வந்து கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாள். அன்னைக்கு மார்னிங் ஃபஜ்ரில் தான் அவள் ஃபுல்லாக முடித்து ஒரு ஹாஃபீலாக கத்தம் பண்ணுறாள். நிச்சயதார்த்தம் அப்போ வந்து அவங்க எழுதுவாங்க தானே, அப்போ வந்து ஹாஃபீஸா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுடைய பேர் எழுதுறாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதாவது அவளுடைய ஓதுதலைக்காக, அவளுடைய தீனுக்காக தேடி வந்தாங்க, ஒரு நல்ல ஒரு அருமையான இடத்துலேருந்து தேடி வந்தாங்க, எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக. ஸோ இந்த ஒரு ஹாஃபீல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமா ஒரு சிலருக்கு தெரியும். ஆனால் அதுக்காக என்னென்னா, வீட்டை பிரிஞ்சு அம்மா அப்பாவை பிரிஞ்சிருந்து சில தியாகங்கள் பண்ணி, நம்மளை விட ரொம்ப ரொம்ப சிம்பிளான மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி, தரையில் படுத்து, அந்த மாதிரி கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும். அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் அவள் வந்து கிடைச்சிது அவளுக்கு. டிகிரி படித்து அவள் வந்து ஜாபு கிடைச்சும் போகலை. ஆனால் இன்னைக்கு வந்து மாஷாலா இறைவனோட கிருபையெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு அழகான குழந்தை. கல்யாணம் ஆகி ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. கரெக்டாக வந்து அவளுக்கு முடித்தா அவளுக்கு வந்து அலையன்ஸ் இதாச்சு. அப்புறம் 1 மந்த்லேயே மேரேஜும் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பிள்ளையோடைய இது, லைஃப் ஹிஸ்ட்ரி. குரான் மனனம் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து நிறையா வச்சுருந்தா, இப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, வேணும்னா சொல்லுங்கள், நான் அது எதுலையாவது வந்து ஒரு அந்த லிங்க்கு அந்த ஏதாவது ஒரு பேஜில் எழுதிட்டு அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். ரெஃபர் பண்ணுறக்கு வசதியாக இருக்கும், வீடியோவுக்கு கீழே கொடுக்குறேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்னோடய சன்னுடைய ஜேர்னியும் நான் தனி வீடியோவாக கொடுக்குறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இனி 2 முடி வேண்டாம், 1 முடி போதும். அவ்வளவு ஸ்டாக், அவ்வளவு திக், பளிச்சிடும் துணிகளுக்கு ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ். பயோ மற்றும் ஆக்டோ இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.